Taste the daily. அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் முகாமிட்டிருக்கிறார். களத்தில் செய்தியாளர் கணபதி இருக்கிறார். கணபதி, மதியமே எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போயிட்டாரு. இதுவரைக்கும் யாரையாவது பாஜக சார்பாக யாரையாவது சந்தித்திருக்கிறாரா? ஒருவேளை சந்திச்சு அது வெளியே தெரியாம இருக்கா? யாரையாவது சந்திக்க திட்டம் இருக்கா? இப்போது நான் நின்று கொண்டிருக்கும் இடம் டெல்லி இந்தியா கேட் அருகே உள்ள ஒரு நட்சத்திர விடுதி. எடப்பாடி பழனிசாமி டெல்லி வந்த பிறகு அவரை அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வரவேற்றார்கள். வரவேற்ற பிறகு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர விடுதிக்கு சென்று அங்கே தங்குவார் என சொல்லப்பட்டது. ஆனால் அங்கு செல்லாமல் வேறொரு நட்சத்திர விடுதிக்கு அவர் சென்று விட்டார். அங்கே வழக்கறிஞர்களுடன் சிறிது நேரம் ஆலோசனை நடத்தியதாக அதிமுக வட்டாரங்கள் தகவல் அளித்திருக்கின்றன. அதை தவிர அதிமுகவின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் அதாவது தம்பிதுரை உள்ளிட்டோர் அவருடன் அங்கே நட்சத்திர விடுதியிலே இருக்கிறார்கள். இதை தவிர வேறு யாருக்கும் எந்தவிதமான தகவலும் வெளியிடாதபடி அதிமுகவும் சரி பாரதிய ஜனதா கட்சியும் சரி ரகசியம் காத்து வருகின்றன. எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் செய்கிறார் என்ற சமயத்தில்தான் அவர் அதிமுக தலைமையுடன் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் என்ற விஷயமே வெளியே தெரிய வந்தது. இல்லாவிட்டால் அவர் எப்போது சந்திப்பு நடத்த இருக்கிறார், என்ன விஷயங்கள் ஆலோசனை செய்யப்பட போகின்றன என்பது குறித்தெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அதிமுகவும் எந்த தகவலும் வெளியே கசியாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு இதுவரை தெரிய வந்திருக்கும் தகவல் என்னவென்றால், இன்று இரவிலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இல்லத்துக்கு சென்று எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துவார் என்றும், அந்த ஆலோசனைகள் அடுத்த வருட மக்களவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்தவை என்றும் அதிமுக வட்டாரங்களிலிருந்து தகவல் கிடைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், அடுத்த வாரம் நடைபெற உள்ள சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான ஆலோசனைகளும் நடைபெறும். தற்போதைய அரசியல் நிலவரம், சனாதனம் குறித்த சர்ச்சை மற்றும் அண்ணாமலையின் பாத யாத்திரை தொடர்பான விவரங்களும் ஆலோசனைக்கு வரும் என தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே மிகவும் ரகசியமான ஆலோசனை நடைபெறுகிறது. இன்றிரவு ஆலோசனை நடைபெற்ற பிறகு எடப்பாடி பழனிசாமி அது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. அப்படி அறிவிப்புகளை வெளியிடுவாரா அல்லது அறிவிப்புகளை வெளியிடாமலே நாளை தமிழ்நாட்டுக்கு சென்று விடுவாரா என்றும் பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இத்தகைய ரகசியமான சூழ்நிலையில்தான் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கிறது. மணிமாறன், விரிவான தகவல்களை கொடுத்தமைக்கு நன்றி. கணபதி. Taste the daily.